சிம்பு வெயிட் லாஸ் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கார்டியோ பண்ணியிருக்காரு அண்ட் டெய்லி எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோவில் சிம்பு 8 மந்த்ஸ்க்கு டெய்லி பேசிஸில் என்னெல்லாம் பண்ணாரோ அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 24 ஹவர்ஸ்க்கு பண்ண போகிறேன். இது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் சிம்பு டெய்லி டோட்டல் கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணுறாரு அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் இப்போ டைம் கரெக்டாக 4:14 AM ஆகுது. இந்த டைமில் தான் சிம்புவோட ஃபர்ஸ்ட் ரொட்டீன், அதாவது வாக்கிங். ஸோ 4:30 ஒரு 6 AM வரைக்கும் சிம்பு வாக்கிங் போவார் அப்படின்றதுனால நம்ம இப்போ வாக்கிங்க்கு காலங்காலத்தில் வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னென்னா, மார்னிங் வந்திருக்கான். ரொம்ப நாளாக நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க, நானும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வீட்டில் விடவே மாட்டாங்கன்னு. மணி அண்ட் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, அதாவது இங்கே வந்து லைட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதா வந்தான். ஸோ நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து 24 ஹவர்ஸ் சிம்பு மாதிரி பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரொட்டீன் என்னென்னா இந்த வாக்கிங் தான். ஸோ இப்போ இங்கேருந்து நாங்கள் 1 ஹவர் இல்லை ஒரு 1 hour 15 minutes வரைக்கும் வாக் பண்ணிவிட்டு 1 hour தான் மூணு ரொட்டீன் இல்லை சிம்பு ரொட்டீன். அதுக்கப்புறம் சிம்புவோட செகண்ட் ஆக்டிவிட்டி, அதுதான் இன்றைக்கி எங்களோட செகண்ட் ஆக்டிவிட்டி கூட. ஸோ அதை நாங்கள் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி வாக்கிங். இப்போ காலங்காத்தால ஒரு அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு வாக்கிங் ஜாகிங் அதெல்லாம் பண்ணி கேலரிஸ் பர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சிம்புவோட வெயிட் லாஸ் ஒர்க் அவுட்டை பண்ணுறதுக்காக ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி சிம்புவோட ஒர்க் அவுட்டுக்காக நாங்கள் ரெடி ஆகிடும். ஸோ பேசிக்கலி 1 to 2 hours ஆஃப் வெயிட் ட்ரைனிங் தான் சிம்புவோட கேலரி பர்னிங் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற செகண்ட் ஒர்க் அவுட். இப்போ அவரோட ட்ரைனரோட நிறைய இன்டர்வியூ நான் பார்த்தேன், அதில் என்ன சொல்லியிருந்தாருனா சிம்பு வந்து வெறும் லைட் வெயிட்ஸ் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுவார், ஹெவி வெயிட்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இன்றைக்கும் நம்ம வந்து வெறும் லைட் வெயிட்ஸ் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் அவுட் இங்கே முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, எப்படி எப்படிலாம் கேலரிஸ் பர்ன் பண்ணுறாரு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம், விடவா போகிறேன். ஓ, ஸோ எங்களுக்கு சிம்புவோட ஒர்க் அவுட் எக்ஸாக்டாக எந்த ஒர்க் அவுட் அப்படின்னு தெரியாதனால இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸ்டார்ட். எனக்கு தூக்கி விடு. தூ, நீ போடுறா, ஒரு 5 போடு. 5? கத்தாத வா வா. இப்போ எடுத்து ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் போடா, 5 கிலோஸ்ல ஆரம்பிக்கலாம். ஆமாம், சிம்பு லைட் வெயிட், லைட் வெயிட்லாம் போடுவார். எனக்கு சிம்புட்ட பிடிச்ச விஷயமே அதாண்டா. லைட் வெயிட்ஸில் போட்டனா கண்ட்ரோல் பண்ணி போடணும். இங்கே பாரு, இந்த மசில் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகுது. கண்ண மூடு. கண்ணை மூடி, ஃபோக்கஸ். இங்கே ஃபோக்கஸ். அவன் எவ்வளோ அழகாக போடுறான். கண்ணை மூடுன்னு நல்லா ஒன்று. அவனை டிஸ்டர்ப் பண்ண ஸ்டைலும். ஸ்டைலில் போ. ஏய், நான் வந்து போடுறான். ஸோ பேசிக்கலி இப்போ வந்து சிம்பு ட்ரைனரும் சிம்புவும் சேர்ந்து பண்ண ஒரு ரீல்ஸை நானும் மணியும் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நடுவில் ஓடிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரிஸ்ட் ரெட் ரொட்டேட்டு திரும்ப டவுன். இவன் என்னடா திறந்து வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க மாதிரி அங்கேயுமே ஓட்ட முதல் காப்பிக்கிட்டு இருக்கான். ஏய், போடு போடு போடு. தப்பாக போடுறேன் இங்கே பேர். இப்படியா? டேய், நீ எதுக்கு இடுப்பு மேலே கை வைக்கிற? அந்த ட்ரைனர் இடுப்பில் தான் கை வச்சிருப்பாரு. எதுக்குடா நான் இடுப்பில் கை வைக்கிறாங்க? எது சயின்ஸ் இருக்கா அதுக்கு? இல்லை, பிராக்கியாலேஸ் அப்படின்னு ஒரு மசில் இருக்கு. ஆமாம். ஸோ இந்த சைட் ஆஃப் தி மசில் ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ இங்கே கரெக்டாக மைண்ட் மசில் கனெக்ஷன் வச்சு இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தள்ளு. எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ஆ, கரெக்டா? ஆ. அவர் இதுக்கு எப்படி தெரியுமா ஸ்பாட் பண்ணார்? இப்படி தான் பண்ணேன் நானும். அதை அப்படியே பண்ணேன். ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கோம். போடுறா போடுறா. இந்த வரைக்கும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான். என்ன ஓட போறியா? டேய் டேய், ஓட போறனா சொல்லிட்டு போடா. அவுட் கம்ப்ளீட். இப்போ இது வரைக்கும் பண்ணதே எங்களுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. ஸோ இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக வேற இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்து அவங்க பார்ப்பாங்க. இல்லடா பாருங்க, நாங்கள் பண்ணுறோம்ல. 15,000 லைக்ஸ், 15 lakh likes.
ஸோ டயட் பொறுத்த வரைக்கும் சிம்பு எந்த டயட்ல இருந்தாரு அப்படின்றத அவங்க எங்கேயுமே ரிவீல் பண்ணல. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பு அந்த 8 months வெயிட் லாஸ் இருந்தப்போ ஃபுல்லாக அவர் வந்து வெஜிடேரியன் டயட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனாலேயே நம்மளும் இன்னைக்கு வந்து இந்த சோயா சங்க்ஸ் ரெசிபியை இங்கே வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து 50 gram சோயா சங்க்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ கன்சியூம் பண்ண போகிறோம். அண்ட் சிம்பு மட்டும் இல்லை, இப்போ யாராக இருந்தாலும் இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா அவங்க ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிடணும். அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம பாடி அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்டு பழகாததுனால நிறைய பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கே கொஞ்ச நாள் நான் டயட் விட்டுட்டு திரும்ப டயட் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த டைஜஷன் இஷ்யூ வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கபிவா டைஜஸ்டிவ் ஃபைபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ல இசெப்டால், சிக்கரி ரூட் ஃபைபர்ஸ், ஓட் ஃபைபர்ஸ், ட்ரைஃபலான் இந்த மாதிரி நிறைய ஃபைபர்ஸ் ஆட் பண்ணியிருந்தனால இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அசிடிட்டி, ப்ளோட்டிங், இன்டைஜஷன், கேஸ் ப்ராப்ளம் இது எதுவுமே இருக்காது. அண்ட் இதோட சேர்த்து உங்களோட ஓவரால் கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால டைஜஷன் இஷ்யூ வந்தாலும் சரி, இல்லை ஹை ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டு டைஜஷன் இஷ்யூ வந்தாலும் சரி, நீங்கள் இந்த கபிவா ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு ஃப்ளேவர் இருக்கு, ஒன்று கேசர் பாதாம் அண்ட் இன்னொன்று ஆம்பனா. அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த ஆம்பனா ஃப்ளேவர் தான். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஹாய், ஸோ ஒர்க் அவுட் கம்ப்ளீட். நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் மூஞ்சிலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம். ஸோ சிம்புவோட ஒர்க் அவுட்டில் வாக்கிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து வெயிட் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இதுலேயே வந்து எங்களுக்கு ஒரு 3.5 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் 4 பேரும் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ண போகிறோம். ஸ்விம்மிங் பண்ணிட்டு அதுலேயும் நாங்கள் கேலரிஸை பர்ன் பண்ணி நாங்களும் சிம்பு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்ட போகிறோம். என்னடா மணி, 21 மணி நேரத்துக்கு நீங்கள் எங்கள் 4 முகத்தில் சிம்பு மட்டும்தான் பார்க்கணும். லெட்ஸ் கோ டு த ஸ்விம்மிங். 1 hour ஸ்விம்மிங்ல நம்ம 1000 calorie பர்ன் பண்றோம். சிம்பு மாதிரி ஆகணுமா வேணாமா? சிம்பு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஜெட்டி போடலாமா வேணாமா? பொம்மாடி ஒரு ரேஸ் தானடா போறீங்க? போயிட்டு இருக்கேன், சார்ஜ் அவனா முடிச்சிருக்கான் பார்த்தா சிம்பு. சத்தியமா சொல்றேன், வயசு 22 இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா 21 இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பேச பண்ணு. உண்மையிலேயே உன்னால முடியலடா. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குண்டா இருக்கணும். ஆமாடா, அஸ்வின் ஓம் நல்லா ரொம்ப குண்டா இருக்கா. நான் வந்து ஸ்விம்மிங்லயே இருப்பேன். என்ன கடவுள் வந்து இந்த வாடா நீ திரும்ப. மூணாவது ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. இந்த ஆக்டிவிட்டியில ஒரு 500 to 600 calories ஈஸியா பர்ன் ஆயிருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே guys, bye. ஸோ ஆல்ரெடி 2-3 கேலரி பர்னிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் டைமில் நாங்கள் பேட்மிண்டன் ஆள வந்திருக்கோம். ஸோ நான் படித்த ஆர்டிகல்ஸ் அண்ட் அவரோட ட்ரெயினரோட இன்டர்வியூலாம் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டெய்லி அவருக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டை அவர் கண்டிப்பாக ஆடிடுவார் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பிடிச்ச ஸ்போர்ட் என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட் இருக்கலாம். பட் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த ஸ்போர்ட், அதாவது வீட்டு பக்கத்துலேயே இருந்த ஸ்போர்ட் வந்து இதுதான். ஸோ இந்த பேட்மிண்டன் இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட். ஆ, பேட்மிண்டன் கோர்ட். இவன் ஏன் இவ்வளோ பேசுகிறான்னா, இவனுக்கு வந்து பேட்மிண்டன் ஆட தெரியும். ஆல்ரெடி ஆட ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் வேறு அதோட பேட்மிண்டன் முடிஞ்சிருச்சு. இப்போ சிம்புவோட ஒர்க் அவுட் ரொட்டீன் பற்றி என்னோட ரிவ்யூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காரு. பிகாஸ் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு நாளைக்கு தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் அவர் 8 மாதத்துக்கு இதே ரொட்டீன், அதாவது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 to 8 hours அவர் இந்த வெயிட் லாஸ்க்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1500 to 2000 calories வரைக்கும் அவர் பர் டே பர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான மெஷர்ஸ் தான் நீங்களும் எடுக்கணும்னா அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் அவர் வந்து ஒரு ஆக்டர், அண்ட் ஆக்டிங் அப்படின்றத அவரோட ப்ரொஃபஷன். அண்ட் அதில் ஃபிசிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது. அதனால அவர் இந்த அளவுக்கு டிராஸ்டிக் மெஷர்ஸ் எடுத்திருக்காரு. பட் சராசரியா
பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 6 to 7 hours வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபிட்னஸ் இருந்தா அவங்க யாராலையுமே சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம ப்ராப்பரா உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணி எப்படி உங்களுக்கு 120 days டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது தெரியலன்னா என்னோட 120 days ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் பேட்ச் நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி போன பேட்ச்லேயே ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அண்ட் இந்த பேட்ச்ல 3000+ மெம்பர்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் நாங்கள் லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்பிள் தான் எடுக்க போறோம். ஸோ இன் கேஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 120 days பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னாலோ இல்லை டைஜஸ்டன் ப்ராப்ளம்க்கு அந்த கபீவா ப்ராடக்ட் எடுக்கணும்னாலோ ரெண்டுத்துக்குமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் தட் அவுட். ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. பீஸ் அவுட்.